திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பிசி ஓபிசி மக்களுக்காக இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி தமிழகத்திலே பல்வேறு போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தை திசை திருப்பும் வகையில் மதவாத கும்பல் தமிழகத்தில் தந்தை பெரியார் சிலையில் செருப்பு வீசுவதும் காவியை ஊற்றுவதும் தொடர்ந்து இதுபோன்ற அவமதிப்பு செய்திகளை செய்து வருகிறார்கள். அந்த மதவாத கும்பல், அந்த மதவாத கும்பலை தடை செய்ய வேண்டும் வலியுறுத்தியும் அந்த காவி ஊற்றிய பெரியார் சிலை அவமதித்த அந்த மதவாத கும்பலை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் தமிழகத்தில் தொடர்ந்து சிறுமிகள், கல்லூரி மாணவிகள், பாலியல் பல்கொலைகள் தொடர்ந்து வண்ணம் நடைபெறுகிறது. அந்த கொலை வழக்கையெல்லாம் தடுத்து நிறுத்தி விரைவாக அந்த வழக்கை நடத்தி தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக தமிழகத்தில் மதவாத கும்பல், குறிப்பாக கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து கடந்த 3 மாதமாக இந்து கோயில்களை மீது அவமதிப்பு செய்வதும் சிலைகளை உடைப்பதும், இது ஆர்எஸ்எஸ் கும்பல் துணைமைப்பான பாரதிய சேனா இந்து முன்னணி தோழர்களே இதை செய்து கலவரத்தை குறிப்பாக கோவை மாவட்டத்தில் ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துவதாக செய்து வருகிறார்கள். போன வாரம் நடந்த ஒரு கோயில் அவமதிப்பு சம்பவத்தில் ஒரு ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியை சேர்ந்தவரை காவல்துறை கைது செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல பெரியார் சிலை அவமதிப்பு செய்த பாரதிய சேனா கட்சியை சேர்ந்தவன் ஒருத்தன் சரணடைந்திருக்கிறான். இதுக்கு முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பின்னாடி இருந்து இயக்கிறது. இதை அந்த அமைப்பெல்லாம் கண்டறிந்து தமிழக அரசு இதுபோன்ற மதவாத கும்பலை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தில் தமிழ் மாவட்டத்தில் சாதிய வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டமாக இருக்கிறது. அண்மையில் பெண்ணரகத்தில் பள்ளி மாணவன் ஹரிதாஸ் அவர்களை அது காட்டிலே மலம் இருந்திருக்க மலத்தேரில் திங்கி சொல்லியிருக்கிறான், மலச்சொல்லி வீசி சொல்லியிருக்கிற அந்த சாதி வரியன் ராஜசாகரை கைது சொல்லி வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தூத்துக்குடி சிறுமா யுத்ரா அவருடைய வழக்கை விரைவாக நடத்தி தண்டனை வழங்கணும். தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டும் இருக்கிறது. நேற்று கூட அரக்கோணத்தில் ஒரு பொறியியல் மாணவி மகேஸ்வரி என்று நினைக்கிறேன், அந்த பெண் தன் காதலித்த ஒரு வன்னியர் பெண்ணை காதலித்து திருமணம் செய்தவருக்கு கேட்ட பொழுது மறுத்த உடனே அந்த பொண்ணு தீவிரத்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் புதுக்கோட்டையில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எழுச்சி தமிழர்கள் வேண்டுகோள் இழங்க இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த சிறப்பு ஒரு காவல்துறை அமைத்து அதை நடவடிக்கை எடுக்குமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். கைது செய் கைது செய் வேடிக்கை பார்க்காத வேடிக்கை பார்க்காத